94 இங்கே வந்தோம். கம்பம் பூங்காரையா என்ன ஒரு கம்பத்தில் இருந்தோம். 94 இந்த கம்பத்துக்கு வந்து சீனார் படிலன் மூலிமா எங்களுக்கு இடம் மாற்றி கொடுத்து 18 மாதத்தில் வீடு தரேன்னு சொல்லி எங்களை இங்கே அனுப்பி விட்டாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் எந்த பதிலுமே இல்லை. பாம்பு கடிச்சிருக்கு, சிக்கன் குஞ்சு சீக்கு வந்திருக்கு, ஒரு 50-60 பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் வந்து இப்போ வந்து ஏமாற்றப்பட்டிருக்கோம். அதான் சீனார் படிலானாலையும் மாய்கா எம்ஐசி 18 மாதம் இங்கே கொண்டாந்து விடுறேன்னு சொல்லி தான் கொண்டாந்து விட்டாங்க. வீடு இல்லாமல் இருந்தால் நாங்கள் எப்படி? திடீர்னு வந்து இழுத்து போட்டாங்க பிள்ளைங்கள. பிள்ளைக்குட்டியோடு இருக்கோம். எங்கள் பேர பிள்ளைங்க கூட கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க, தெரியுங்களா? எங்கேயும் போக முடியாத, அவங்க வீடு கொடுத்தா ஆகணுமே. ரொம்ப இருக்குது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து கண்ணை முடிச்சுக்கிட்டு தான் நாங்கள் தூங்க வேண்டியது இருக்குது. கண்ணை மூடிட்டு தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க அந்த அரசாங்கம் அது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா எனிடைம் எப்படி வேணாலும் வரலாம். இங்கே வந்து பல விதமான பாம்புங்க இருக்குது, ஒரு விதமான பாம்புங்க இல்லை. 17 அந்த கம்பம் பூங்காராயால் அந்த எஸ்டேட் ஓரத்தில் இருந்தோம். அப்போ வந்துட்டு இந்த பிஎன்காரங்க வந்துட்டு சொன்னாங்க, உங்களுக்கு 18 மாதத்தில் அந்த வீடு தரோம், எங்களுக்கு எங்கே வீடு சொல்லலை. எல்லாத்துக்கும் வீட்டுக்கு வந்துட்டு சைன் வைங்கன்னு சொல்லிட்டு உங்களால் லோன் பாஸ் ஆகிடுச்சு, 100% லோன். இது வரைக்கும் எங்களை வந்து பிளாக் லிஸ்ட் ஆக்கி வச்சுருக்கிறாங்க. சேவாய்க்கு போயிட்டாங்க. ஏன் சேவாய்க்கு போயிட்டாங்கனாக்கா, இந்த வீட்டில் ஒரு பிள்ளை இருந்தால் பொண்ணு பார்க்க வருவாங்களா? முதல்